சரியா? அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்க? இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்மி டேஸில் எடுத்த ஒரு படம். ரொம்ப கடக்கடன்னு எடுத்தோம். பட் நாங்கள் நடிக்கும் போதே எல்லா சீன்ஸுமே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடையும் நடித்ததே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. இதில் வந்து கேரக்டராகவே ஒரு ரொம்ப ஊர் சைடில் இருக்கிற ரொம்ப பழங்காலத்தில் 80s இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ நடிக்கும் போதே ரொம்ப துரு துருன்னு அந்த ஊருக்காரங்கெல்லாம் எப்படியே அப்படியா அப்படி சொல்கிறியா அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நடித்தோம். இன்னொன்று, ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ், ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறதுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று, சந்தானம் சார் கேட்கவே வேண்டாம், ஏன்னா அவரோட படம்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அவரோட டைலாக்ஸ் இன்னும் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். அவர் கூட நடிக்கும் போது சிரிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் அந்த கவுண்டர் போட போகிறாருனே தெரியாது. திடீர்னு டைலாக் அப்படியே போயிட்டே இருக்கும், கவுண்டர் போட்டுருவார், ஐயோ சிரிக்கக்கூடாது, நம்மளால டேக் வாங்கிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் தென் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. 15 days எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் வீட்டுக்கு போகிறோமோ இல்லையோ, ரெகுலராக காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு சாப்பிட்டியா எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் ரொம்ப நல்லா பழகினாரு. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன ஏதுன்னு கேட்டாரு. மற்றபடி எல்லாமே டீசெண்டாக தான். ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற போது போர் அடிக்கிற அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரே நாளில் நடக்கிற ஒரு கதை. அதுக்குள்ள காமெடி ஆப்வியஸ்லி சந்தானம் சார் மூவியில் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. பட் தென் இதில் ஒரு குட்டி ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து படம் பார்த்தாங்க. ஆனந்தரா சார் வந்து லேடி கிட்ட போட்டுருக்காரு. அவர் நிறைய படத்துல நம்ம வில்லனாலாம் பண்ணி பார்த்துருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டே அவர் வரும்போது நார்மலா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாரு. கேரவான்ல ஹாய் எப்படி இருக்கீங்கலாம் கேட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது எல்லோ சாரி கட்டிட்டு ஒரு லேடி வராங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா இவர் இது வந்து உட்கார்றாரு பக்கத்துல. ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசுவோடனே, சார் நீங்களா, ஐயோ அப்படின்னு பார்க்கறதுக்கே பயங்கர கிளாமரஸாக இருந்தார். இதில் அந்த கிளாமர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது இனிமே வந்து ஒரு கிளாமர் நடிகைக்கு நம்ம போவே வேணாம் போல இருக்கு. இனிமேல் ஆனந்த்ராஜ் சாரை கூப்பிட்டுக்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், மெசேஜஸ் நிறையா இருக்கும், ட்விஸ்ட்டு காமெடி எல்லாமே இருக்கும். சந்தன சார் கூட நீங்கள் இது பண்ணும்போது அவர் வந்து கவுண்டர் போட்டுட்டே இருப்பாரு, நீங்க ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்பாட்ல அவர் இதுதான் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓகே, நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கலாம், ஓகே சிரிக்க கூடாதுன்னு நடிச்சுட்டே இருப்போம். ஒரு டைலாக் பேசிட்டே இருப்போம், அவருக்கே தெரியாது அவர் அதை பேச போறாருன்னு. டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டுருவாரு, எங்களால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நாங்க நிறைய பேர் இருக்கோம். இப்ப எனக்கும் அவருக்கும் மட்டும் காம்பினேஷன் தான் பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 பேர் இருக்கும், ஒருத்தர் சிரிச்சா கூட எல்லாரும் சிரிச்சிருவோம். ஸோ எல்லாருக்குமே அது சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் தென் ரொம்ப ஃபன்னா இருந்தது. அவ்வளோ ஒரு பெரிய கிரேட் காமெடி ஆக்டரோட பக்கத்துல நின்று நடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் உங்களுக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் மொக்க காமெடி, ஒரு கடி ஜோக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. என் ஆடியோ லான்ச்ல நீங்க பார்த்தாலும் சரி, ஸ்பாட்ல டெய்லி ஒன்னு புதுசு புதுசா சொல்லுவாரு. நீங்க பார்த்த ரிப்பீட்டட் கடி ஜோக்ஸ் இருக்காது. எப்படிதான் உருவாக்குறாரோ தெரியல, வெரி டேலண்டட் கை. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். காமெடி ஃபுல்லா காமெடி. சந்தானம் சார் கம் பேக் தான். ஆமா, சந்தானம் சாரோட சூப்பர் கம்பேக் இதாகே. அவங்க ரோல் அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி